ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மாசான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபிஷ் பிரியாணி. ஃபிஷ் லவர்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. பாருங்கள், உள்ளெல்லாம் மசாலா இறங்கி எப்படி ரைஸ்லாம் உதிரி உதிரியாக வந்து செமையாக இருந்துச்சு. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தாங்க ஃபிஷ்ஷில் பார்க்கணும். அது வந்து சதப்பத்து உள்ள மீனா, அதுக்கப்புறமா நடுமுள் மட்டும்தான் இருக்கணும். சின்ன சின்ன முள்கள்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதில் பார்த்துக்கோங்க, பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மல்லி இலை, புதினா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது தாங்க. நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம மேக்னேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவே போதுமானது. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்துட்டு மேக்னேட் பண்ண போகிறோம். அதுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து அப்படியே நம்ம அது அந்த பிரியாணி பண்ணும்போது அந்த பாட்டில் அப்படியே போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆயில் இருந்ததுன்னா அது நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கும் அந்த அந்த ரோஸ்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட சொல்லியிருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷில் தடவிக்கலாம். இதுக்கு எந்த தண்ணியும் தேவைப்படாது. தண்ணி போட்டிங்கன்னா அப்புறம் பிரியாணியில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம தண்ணி போடாமல் ஆயில் போட்டு தான் பண்ணணும். ஃபிஷ்ஷை வந்துட்டு இந்த மாதிரி சைடு சைடாக கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நடுவில் நடுவில் கோடு போட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து பிஞ்சு பிஞ்சு போகும். இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா அது வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும், அது பீறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து மசாலா நமக்கு உள்ளே தடவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இறங்கவும் செய்யும். இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அந்த கலந்து வச்ச மசாலாவை நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள வெட்டு போட்டோம்ல அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணிடுங்க உள்ளெல்லாம். இது கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்குமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா இறங்கி நமக்கு பிரியாணியில் நல்லா ஃப்ளேவர் இறங்கி இருக்கும். அதே மாதிரி மீனை கழுவுன உடனே பண்ணக்கூடாது, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. மீனில் கழுவி நல்லா உணர வச்சுக்கோங்க மீனை வந்துட்டு. ஏன்னா நீங்கள் பிரியாணி பண்ணும்போதில் தண்ணி விட்டுட்டே இருந்துச்சுன்னா அது கீழே ஃபுல்லாக அந்த தண்ணியோட கண்டென்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இப்போ பிரியாணிக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றிருக்கிறோம். பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் மிளகாவையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். சைடில் நம்ம வந்து ரைஸையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ ரைஸுக்கு வந்துட்டு பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதையும் போட்டு புதினா மல்லியும் போட்டு கொதிக்க வச்சிடணும் தண்ணியை. அப்புறம் நான் சொன்னேன் தெரியுமா, கலரிங்கே சேர்க்காததுன்னு, அதுக்கு இது தாங்க. ஆயிலில் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் காஷ்மீரி சில்லி பவுடரையும் போட்டு அதில் நல்லா வதக்கி பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அந்த ஆயிலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வழக்கம் போல் தான், எப்போதும் நம்ம பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுன்னே நம்ம வந்துட்டு தக்காளி போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ரைஸ் ஊறிடுச்சு நல்லா. ஏன்னா நம்ம தண்ணியும் கொதிக்க வச்சேன்னா ரைஸ் வந்து 2 கப் எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். தக்காளி போட்டாச்சு, போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கக்கூடாது, ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு தக்காளி, அது கூட மல்லியும் புதினாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லாவே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து தூக்கி உள்ளே வச்சிடலாம். 2 ஃபிஷ்ஷையும் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் பண்ணுற அளவை விடையும் கொஞ்சம் ஜாஸ்தியான பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸு அந்த சூடிலே இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அது ஃபிஷ்ஷு வந்து முடிகிற முன்னாடி நம்ம ரைஸ் போட்டு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் பாஸ்மதி ரைஸோ இல்லை எந்த ரைஸ்னாலும் சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் போடணும், இல்லை உடஞ்சி உடஞ்சி போயிடும். நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சீரக சம்பாவில் பண்ணியிருக்கிறேன். பாஸ்மதி ரைஸுக்கும் இதே ஃபார்மெட்டு தான், இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நான் வடிக்கிறதுக்குனால கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து வடித்து போட்டால் தான் நமக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்கும்.
லேயர்டாக போடுறதுனால நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டு பண்ணுறோம். பாருங்கள் மீன் 5 மினிட்ஸில் எப்படி வெந்துருச்சுன்னு. இப்போ வந்துட்டு அப்படியே ஒன் சைடு வெந்துருச்சு, நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். ஒரு ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடை நம்ம வேகிறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்த உடனே இப்படி தான் இருக்கும். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து செமையாக வெந்திருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே சிம்மில் தான் வச்சுருக்கணும், கொஞ்சம் கூட கூட்டவே கூடாது, இல்லை அடி பிடிச்சிரும். ஏன்னா நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றினாலும் இது ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும். மீன் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்காது, உடஞ்சி உடஞ்சி போக ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணியே ஊற்றாமல் அந்த ஆயிலேயே, அந்த மீன்லேருந்து வர்ற தண்ணியிலேயே தான் நம்ம வந்து வேக வைக்கணும். பாருங்கள் எல்லா மசாலாவும் அது கூட சேர்ந்து நல்லா அருமையாக வெந்துருச்சு. இப்போ ரைஸும் வெந்து வந்துருச்சு, இந்த அளவுக்கு உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த வெந்த மீனுக்கு மேலே ஃபுல்லாக போட்டு ரைஸை மூடி வச்சிடலாம். அப்படியே தம் போடுறதுக்காண்டி நான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க, ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. ரைஸு நல்லாவே சூடு ஆறி இருக்கணும், ரொம்ப சூடோடு போடக்கூடாது ரைஸை. நம்ம எடுத்து வச்சோம்ல, அப்போது அந்த ஆயிலில் போட்டு வதக்கின காஷ்மீரி சில்லி பவுட்ரும் மஞ்சள் தூளையும் போட்டது நம்ம கலரிங்க்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் யூஸ் பண்ணல. இந்த ஆயில் தான் நமக்கு வந்து நல்ல கலரை கொடுக்க போகுது பிரியாணிக்கு. அதுக்கு மேலே கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப மிதமான சூடில், அதாவது இருக்கிறதுலே உங்கள்கிட்ட கம்மியான அடுப்பு சைஸ் ஏதோ அதில் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா பிரியாணியில் வந்து இப்போ மட்டன் சிக்கன்னா உங்களுக்கு நிறையா நேரம் ஆகும், உடையவும் செய்யாது. ஆனால் மீன் அப்படி கிடையாது, சீக்கிரமாக வெந்துடும், உடஞ்சி போயிடும். அதனால தான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களோட பிரியாணி. இப்போது நீங்கள் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆரஞ்சு கலர் ரெட் கலரில் வேணும்னா எல்லாம் கலந்து விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ஒயிட் கலர் கொஞ்சம், உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கொஞ்சம், ரெட் கலர் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் அதுக்கு தக்கன மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதில் இருந்துட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த பாயிண்டில் பிரியாணியில் ஃபிஷ் பிரியாணியில் நீங்கள் வந்துட்டு ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு மொதல் இந்த ரைஸெல்லாம் எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷை மொதல் எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கரண்டி போட்டு கிண்டிட்டிங்கன்னா வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து உடையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு, கலரிங்கே தேவையே கிடையாது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சாப்பாடுக்கு நமக்கு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஹாப்பியாக குக் பண்ணுங்கள், ஹாப்பியாக சாப்பாடு கொடுங்க எல்லாத்துக்கும். ஹெல்தியான சாப்பாடு வீட்லேயே நம்ம எவ்வளோ அழகாக பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம்ட்டு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேவர்டாக ரெட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பவுடர் போட்டு அப்போவே நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வரும். நீங்கள் மஞ்சள் தூளையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறதுல நீங்கள் டார்க் கலர் இன்னுமே கொண்டு வரலாம். ஆனால் இதுவே போதுமானது, இன்னுமே நீங்கள் அழகாக கொண்டு வரலாம். பாருங்கள் கீழே இருக்கிற எல்லா மசாலாவையும் நீங்கள் சேர்க்கும்போது இந்த மாதிரி வந்துடும். நம்மளோட சூப்பரான ஃபுல் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாருங்கள் மசாலாலாம் உள்ளே அருமையாக இறங்கி இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி சைடு சைடாக கோடு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இறங்கியிருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.